இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா, இதுவரைக்கும் சவுத் இந்தியாவிலேயே சுற்றிட்டு இருந்த நம்ம ஃபஸ்ட் டைமாக வந்து நார்த் இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கோம். அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்துக்குள்ளே ஒரு டெரரான கோட்டை, ஒரு அரக்க கோட்டை அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கோட்டையில் தான் இப்போ நாம் இருக்கிறோம். பார்த்தீங்களா, ஆட்டுத்தலை, இதோட மூடி பார்த்தீங்கன்னா ஆட்டுத்தலை எப்படி இருக்கும், அதே மாதிரி அதுவும் நல்லா சண்டை போடுற ஆடு மாதிரி இருக்குது. இப்போ இவ்வளோ ஷைனிங்க குலபலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடங்க. இது வரைக்கும் நான் எந்த கோட்டையிலே இந்த மாதிரி ஒரு மிரட்டுற மாதிரி ஒரு மிரட்டலாம் இடத்த பார்த்ததே கிடையாது. ஆனால் எதிரிங்க வந்தாங்கன்னா அவங்க கதை க்ளோஸ். அது உள்ளே போனாங்கன்னா அகழியில் விழுந்துருவாங்க, அப்படின்னா ஏதாவது பாதாளத்தில் விழுந்துருவாங்க. அதுக்கு மேலே இல்லைன்னா இவங்க வந்து நிறையா விஷ பாம்புகளை போட்டு வச்சுருப்பாங்க, அதுக்கிட்ட போய் மாட்டிப்பாங்களாம். அது உண்மையாகவே இப்படி ஒரு இடத்த நான் பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை. இப்போ நம்ம அப்படியே போகிறோம். ஆனால் அந்த காலத்தில் செத்துருவாங்க உள்ள இருட்டில் வரவன். இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு லைட் இருக்குது, அங்கே ஒரு லைட் இருக்குது, கொஞ்சோண்டு இடம் தான் இந்த இடம். அந்த இடத்துல வந்து நம்ம டார்ச் இல்லாமல் வர முடியலங்க, டார்ச் இல்லாமல் வரவே முடியல. எவ்வளோ ஒரு டீப்பாக நம்ம குகைக்குள்ளே இருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தோட அவுரங்காபாத்தில் இருக்கிறோம். அவுரங்காபாத்திலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற தௌலதாபாத் கோட்டை அப்படின்ற ஒரு கோட்டைக்கு நம்ம ஆட்டோவில் போயிட்டுருக்குறோம். தூரத்தில் ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து அந்த கோட்டை இருக்கிற மலை. பார்க்குறதுக்கு கூம்பு வடிவத்தில் அப்படியே கப் கேக் மாதிரியே இருக்குது பாருங்கள். இது வந்து இயற்கையாக உருவானது கிடையாது, செயற்கையாக அப்படியே செதுக்கியிருக்காங்க அந்த மலையே. நம்ம நிறைய மலைக்கோட்டைகளை பார்த்துருப்போம், ஆனால் இந்த மாதிரி ஒரு மலைக்கோட்டையை பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா இந்த மலைக்கு மேலே கோட்டை இல்லை, இந்த மலை தான் கோட்டையே. இது வந்து இந்த கோட்டையுடைய சேட்டலைட் வியூ. இந்த கோட்டையை பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும், கோட்டையை சுற்றி அப்படியே வந்து கட் பண்ணி இந்த மலையே வந்து செதுக்கி அப்படியே அகழி அமைச்சிருக்காங்க. ஒரே ஒரு வழி தான் இந்த கோட்டைக்குள்ளே போகிறதுக்கு. இப்போ நம்ம கோட்டையுடைய நுழைவாயில்கிட்ட வந்துட்டோம். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா அவுரங்காபாத்லேருந்து எல்லோரா குகைகள் எல்லாருக்குமே தெரியும், அந்த எல்லோரா கேவ்ஸ் போகிற ஒரு ரோடு தான். இங்கே பாருங்கள், மலைக்கோட்டை அந்த உச்சிக்கு தான் நம்ம போகிறோம். இந்த வீடியோவில் நிறைய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பெரிய கோட்டை, கோட்டைக்கு உள்ளே நம்ம வந்தாச்சு. ஒரு பெரிய இடம், வந்து பார்த்தா வெறும் பெரிய செவுறு தான் தெரியும். எங்கேப்பா வழியே காணும் அப்படின்னு நம்மளே யோசிப்போம், நம்மளே யோசிப்போம். அப்போ அந்த காலத்தில் எப்படி யோசிச்சிருப்பாங்க பாருங்கள். அப்படியே நம்ம வந்து இந்த பக்கம் டேர்ன் பண்ணி பார்த்தோன்னா மறைவாக இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய நுழைவாயில் இந்த கோட்டைக்குள்ளே போகிறதுக்கு. இந்த கோட்டை சுவருடைய உயரம் பார்த்தீங்கன்னா 40 அடி உயரங்க, அவ்வளோ உயரமான ஒரு கோட்டை சுவர் இது. இந்த கோட்டையை 7 பெரிய ராஜ்யங்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. 11ஆம் நூற்றாண்டில் யாதவ மன்னர்கள் ஆரம்பித்து மகாராஜா சத்ரபதி சிவாஜி அவர் கூட கைப்பற்றி வச்சுருந்துருக்காரு. கடைசியாக முகலாய மன்னர் அவுரங்கசீப் இந்த கோட்டையை கைப்பற்றி ஒரு பெரும் பலமான கோட்டையாக கட்டி அவருடைய கடைசி காலத்தில் இங்கே தான் இருந்திருக்காரு. அவர் வரலாற்றில் ரொம்பவே முக்கியமான, மிக மிக பாதுகாப்பான, டெரரான ஒரு கோட்டை. இப்போ நம்ம இந்த கோட்டைக்குள்ளே போவோம். நம்ம நிறைய கோட்டையில் பார்த்துருப்போம், சேம் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குங்க பாருங்க. ரொம்ப பெரிய பெரிய ஆணி, இதெல்லாம் வந்து யானை வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஸோ இந்த மாதிரி கதவு வைப்பாங்க. ஃபுல்லாகவே ஸ்டீல். ஸோ என்ட்ரன்ஸ் நம்ம உள்ளே வந்தோன்னு பாருங்களேன் எப்படி இருக்குது. கோல்கொண்டா ஃபோர்ட்டில் நம்ம பார்த்தோம் பாருங்கள், அதே மாதிரி ஒரு சென்டர் வியூ இருக்குது. இந்த பக்கம் நம்ம உள்ளே போனோம். ஸோ நம்ம வந்த வழி பா, அந்த வழியை பார்க்குறப்ப அப்படியே ஒரு அந்த காலத்துக்கே போன மாதிரி இருக்குங்க. இந்த பக்கம் ஒரு ஸ்டெப்ஸ் போட்டு பாருங்கள், இது மேலே போய் அந்த கண்காணிப்பு கோபுரம் வரைக்கும் போவோங்க. பெரிய ஒரு படையே வந்திருக்கும், அவுரங்கசீப், அவுரங்கசீப்போட ஒரு பெரிய படை இதுக்குள்ளே வந்திருக்கும். இன்றைக்கி இப்படி இருக்குது. இந்த கோட்டையுடைய ஒரிஜினல் பேர் வந்து தேவகிரி கோட்டை. நம்ம கோட்டைக்குள்ளே வந்தவொடனே ஒரு பெரிய இடம், இங்கேயும் வந்து ஒரு நுழைவாயில் இருக்குது. இந்த இடத்த சுற்றி பார்த்திங்கன்னா வளைவு வளைவாக வந்து நிறைய அறைகள் இருக்குது. இதெல்லாம் வந்து ஆயுதங்களை வைக்கிற ஒரு இடமா இருந்திருக்கு. அதே மாதிரி பீரங்கிகள், சின்ன சின்ன பீரங்கிகளை வந்து இங்கே நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி தான் அந்த காலத்தில் வந்து சின்ன சின்ன பீரங்கிகளை வந்து இந்த இடத்துல நிறுத்தி வைக்கிற ஒரு இடமா இது இருந்திருக்கு. அதே மாதிரி நிறைய ஆயுதங்களை வைக்கிறதும் இங்கே தான். இங்கே வித்தியாசமான பீரங்கிலாம் நம்ம பார்க்கலாம். ஒரு பெரிய கெனான், பெரிய பீரங்கி எப்படி இருக்குது பாருங்களா. அப்படியே காப்பரில் செஞ்சு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். காப்பர் நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய பார்த்துருப்போம். அப்படியே துருப்பிடிக்கிற இரும்பில் செஞ்சு வச்சுருப்பாங்க, இது அந்த மாதிரி இல்லைங்க. வா, என்ன ஒரு கர்விங் பாருங்களேன், சான்ஸே கிடையாது. நான் இந்த மாதிரி ஒரு கனமான ஒரு இதில் பார்த்ததே கிடையாது. அப்படியே
இந்த பீரங்கி எத்தனை டன் இருக்குமோ தெரியலங்க. இதோடைய கனம், இதோட உறுதி பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ஸ்ட்ராங்கானது, நீங்கள் தொட்டு பார்க்குறப்ப கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த பின்னாடி பக்கம் பாருங்களா, ஏதோ ஒரு உருவம் இருந்திருக்குங்க, அதை வந்து கட் பண்ணி எடுத்திருக்காங்க, ஒரு காலத்தில் திருடி இருப்பாங்களா இருக்கும். சரியான ஒரு வெயிட்டு. இந்த கழுத்து பகுதி பாருங்கள் எவ்வளோ டிசைன், ஒரு பீரங்கிக்கு என்ன ஒரு டிசைன் பாருங்களேன், செம்மையாக இருக்குது பார்க்கவே. இங்கே வந்து ஒரு சிற்பம் இருக்குது, இதை வந்து கல்லுன்னு சொன்னால் நம்பவே முடியாதுங்க. அப்படியே இரும்பு எப்படி இருக்குமோ சேம், அப்படியே இரும்பு மாதிரியே இருக்குது. இது வந்து இரும்பு எடுக்கிற கல்லுன்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னமும் அதை பார்த்தா இரும்பு மாதிரியே தெரியுது, ஆனால் இரும்பு இல்லைங்க, இது கல்லில் தான் செஞ்சுருக்காங்க. பட் அப்படியே இரும்பு மாதிரியே இருக்குது. இதே மாதிரி அந்த பக்கம் வச்சுருக்காங்க. ரெண்டாவது நுழைவாயில் உள்ளே நம்ம என்ட்ராகிறோம். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கதவு, நம்ம என்ட்ரன்ஸில் பெரிய முள்ளு முள்ளு கதவாக பார்த்தோம், இங்கே வந்து அந்த மாதிரி இல்லை, பட் கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ பெரிய கதவு பாருங்களா, மேலே வந்து அப்படியே அந்த கோபுரம் மாதிரி. ஸோ சரியான ஒரு ஸ்ட்ராங்கில் போட்டுக்கலாம், போல்டுன்னு நினைக்கிறேன். அப்படியே போட்டு திரும்பியிருக்காங்க அந்த பெரிய கட்டையை வச்சு, தரமான ஒரு கதவு. இங்கே வந்து இதை பார்க்குறப்ப நமக்கு தெரியும், இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்து அமைப்பில் இருக்கும். இது வந்து அவுரங்காபாத் கோட்டை, அவுரங்கசீபோட கோட்டை அப்படின்னு சொன்னாலும், இந்த கோட்டை வந்து பதினோராம் நூற்றாண்டில் யாதவ வம்சம் அவங்க தான் வந்து முத முதல்ல இந்த கோட்டையை கட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பல ஆட்சிகள் இது மாறுது, மொத்தம் 7 ராஜ்யங்கள் வந்து இந்த கோட்டையை ஆட்சி பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெரிய ராஜ்யங்கள், 7 ராஜ்யங்கள் இந்த கோட்டையை கைப்பற்றி ஆட்சி பண்ணியிருக்காங்க. இந்த கோட்டையை வந்து இப்போது தௌலதாபாத் கோட்டை அப்படின்னு சொன்னாலும், இந்த கோட்டையுடைய பழமையான உண்மையான பேர் வந்து தேவகிரி கோட்டை அப்படின்றது தான் இந்த கோட்டையுடைய பெயர். யாதவ வம்சம் அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த கோட்டையை கட்டுறாங்க. ஒரு இந்து சாம்ராஜ்யத்தால் இது வந்து கட்டப்பட்ட ஒரு கோட்டை. ரெண்டு பெரிய நுழைவாயில தாண்டி நம்ம கோட்டைக்குள்ளே வந்தோன்னா இந்த இடத்த பாருங்களேன், மேலே அந்த கண்காணிப்பு கோபுரத்தில் மாடல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்தில் பார்க்குற ஒரு கேஸ்டல் மாதிரி இருக்குது, சரியான ஒரு பெருசுங்க. இவ்வளோ பெரிய கோட்டையை எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள். இந்த பக்கம் வந்து நிறைய இடிபாடுகள் இருக்குது, இதெல்லாம் வந்து கண்காணிப்பு கோபுரம் தான், மேலே வரைக்கும் போகிறதுக்கு வழி இருக்குது, ஆனால் நம்ம வந்து உள்ளெலாம் போக முடியாது. இந்த பக்கம் கூட ஒரு வழி இருக்குது பாருங்கள், இது வந்து சின்ன வழிங்க, சின்ன சின்ன தேவைகளுக்கு உள்ளே வருவாங்க, பெரிய கேட் வந்து திறக்க மாட்டாங்க. அடுத்தடுத்து எத்தனை நுழைவாயில் பாருங்கள், நம்ம ரெண்டு நுழைவாயில் தாண்டி இது வந்து மூணாவதாக ஒன்று தாண்டி உள்ளே வரும். உள்ளே வந்தவொன்னே பார்க்குற இடிபாடுகள் வந்து யாதவ மன்னர்கள் அவங்க காலத்து மாதிரி தெரியுது, ஏன்னா தூண்கள்லாம் வந்து கோவிலில் இருக்க தூண் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து 1 கிலோமீட்டர் நடந்து போனோங்க, அங்கே ஒரு சார் மினார் தெரியுது பாருங்கள், அதுதான் ரொம்ப பெருசு, ரொம்ப அழகாகவும் இருக்குது. இங்கேருந்து 1 கிலோமீட்டர் நடந்து பல கோட்டை சுவர்களை தாண்டி ஒரு பெரிய அரக்க அகழியை தாண்டி ரொம்பவே கடினமான ஒரு கோட்டையாக இருந்திருக்கு இது. இது கூட பரவாயில்ல, ஃபைனலாக இந்த அகழியை தாண்டி நம்ம போன பிறகு குலபலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடங்க, இது வரைக்கும் நான் எந்த கோட்டையிலே இந்த மாதிரி ஒரு மிரட்டுற மாதிரி ஒரு மிரட்டலான இடத்த பார்த்ததே கிடையாது. குகைங்க அப்படியே குடஞ்சி வச்சுருக்காங்க. இந்த கோட்டைக்குள்ளே நீங்கள் போகணுன்னா இது வந்து கூம்பு மாதிரி செதுக்கியிருக்காங்க, ஒரு மலையே வந்து செதுக்கி உள்ளே குகை மாதிரி அமைச்சு தான் அந்த கோட்டைக்கு மேலேயே நம்ம போனோம். அந்த குகைக்குள்ளே போகிற வழி இருக்குது பாருங்கள், தெரிஞ்சவங்க ஈஸியாக போயிடுவாங்க இந்த கோட்டையை சேர்ந்தவங்க. ஆனால் எதிரிங்க வந்தாங்கன்னா அவங்க கதை க்ளோஸ். வழியில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக்கான நுழைவாயில் இருக்கும், அது உள்ளே போனாங்கன்னா அகழியில் விழுந்துருவாங்க, அப்படி இல்லைனா ஏதாவது பாதாளத்தில் விழுந்துருவாங்க. அதுக்கு மேலே இல்லைன்னா இவங்க வந்து நிறைய விஷப்பாம்புகளை போட்டு வச்சுருப்பாங்களாங்க, அதுக்கிட்ட போய் மாட்டிப்பாங்களாம். அதுக்கப்புறம் வழி தெரியாமல் இருட்டறையில் போய் மாட்டிக்கிறது, ஜெயிலில் மாட்டிக்கிறது, இன்னும் எவ்வளவோ சொல்லிட்டு போகிறான். இப்போ நம்ம மலை அடிவாரத்தில் இருக்கிற கோட்டை நுழைவாயிலுக்கு போயிட்டுருக்குறோம். எவ்வளோ தூரம் நடக்க வேண்டியதாக இருக்குது, போகிற வழியிலையும் நிறைய சின்ன சின்ன அறைகள், ஆயுதங்கள் வைக்கிற மாதிரி, குதிரைகள் கட்டுற மாதிரி. நம்ம அந்த சார்னார் கிட்ட வந்தோன்னே இடது பக்கமாக ஒரு வழி போகுதுங்க, இது பார்க்குறதுக்கு ஒரு பெரிய இடமா இருக்குது. இது என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம கிட்ட போய் பார்க்குறப்ப இங்கே பாருங்கள், ஓ மை காட், வா இவ்வளோ பெரிய இடமா. தூண்களை பார்க்குறப்பவே நமக்கு தெரியும் இது ஃபுல்லாகவே வந்து சுற்று மண்டபம், இந்த இடத்துல தெரியுது பாருங்கள், இது ஃபுல்லாகவே வந்து சுற்று மண்டபமாக இருந்து அதுக்கப்புறம் அந்த முகல் ஆட்சி வந்த பிறகு இடிக்கப்பட்டு இது வேறு மாதிரி மாற்றி கடைசியாக இப்போ வந்து பாரத மாதா கோவில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கோவில் இருக்குது. எவ்வளோ பெரிய ஒரு கோவில் பாருங்கள், இவ்வளோ பெரிய சுற்று மண்டபம் இருந்திருக்குன்னா அப்போ இது எவ்வளோ பெரிய கோவிலாக இருந்திருக்கும் அந்த காலத்தில். அதே மாதிரி கோவிலுடைய நுழைவாயிலாம் கூட அந்த முகல் டைப்பில் மாற்றிருக்காங்க, ஃபுல்லாகவே வந்து அந்த முகலாயர்கள் படையெடுப்பில் இடிக்கப்பட்டு அதுக்கப்புறம் வேறு மாதிரி மாற்றி இப்போ வந்து மறுபடியும் மீட்டிருக்காங்க. மேலே கோட்டை தெரியுது பாருங்கள். அந்த காலத்தில் தண்ணியை சேர்த்து வைக்கிறதுக்கு எப்படி ஒரு இதுவாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன், இங்கே பாருங்கள் பானை மாதிரி இருக்குது, அண்டர் கிரவுண்டு உள்ளே வரைக்கும் பானைங்க. இது வந்து நீரை சேர்க்கறதுக்காக சேமித்து வைக்கிறதாவோ இல்லை எண்ணெயை, கோவில் அப்படின்றதுனால எண்ணெயை சேமித்து வைக்கிற ஒரு ஒரு தொட்டி மாதிரி.
முகலாயர்கள் ஆட்சி காலத்தில் இந்த கோவிலை வந்து மசூதியாக மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து இதை வந்து இப்போ பாரத மாதாவுடைய ஒரு கோவிலாக மாற்றிட்டாங்க. உள்ளே தெரியறது பாரத மாதா. இந்த இடத்த பாருங்களேன், எத்தனை தூண்கள் இந்த இடத்துல இருக்குது, எவ்வளோ பெரிய மண்டபம் இருக்குது, இது எவ்வளோ பெரிய கோவிலாக இருந்திருக்கும். இங்கே வீடியோ எடுக்கிறப்ப ஒருத்தர் வந்தாருங்க, வந்து வீடியோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னாரு. நானும் எதுவும் சொல்லிக்கல, ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி இங்கேருந்து நான் கிளம்பிட்டேன். இந்த சார்மினார் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீழே இருந்து பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குது பாருங்களேன். வா, ஒரு பெரிய பெரிய சைஸ் மேலே இருக்குது. மேலெலாம் ஏற அலோவ் பண்ணாங்கன்னா செம்மையாக இருக்கும். இது வந்து 63 மீட்டர் ஹைட் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் 200 அடிக்கு மேலே. அதுக்கப்புறம் 4 அடுக்காக இருக்குங்க, மேலே 4 அடுக்காக இருக்குது. நம்ம கிட்ட வந்து பார்த்தா ஒன்றும் தெரியாது, தூரமாக வந்து பார்த்தா தான் இந்த சார்மினாரை பார்க்கவே முடியும். 4 அடுக்கு மேலே இருக்குது. அதே மாதிரி 24 அறைகள் உள்ளே இருக்கான் சாம்பர், 24 அறைகள். நடுவில் வந்து ஒரு மசூதி மாதிரி, பாரசீக முறையில் வந்து மசூதி மாதிரி ஒன்று கட்டியிருக்காங்களாம். பார்க்கவே எப்படி இருக்குது பார்த்தீங்களா. நம்ம வந்த வழி இதுதான். இந்த சார்மினாரை பார்த்தும் இன்னும் முடியலைங்க. கண்டிப்பாக மெயின் கேட்லேருந்து 1 கிலோமீட்டர் நம்ம நடந்து வரணும். வந்தால் தான் வந்து இந்த கோட்டையுடைய, அதாவது மலை அடிவாரத்தில் இருக்கிற நுழைவாயிலுக்கு நம்ம வர முடியும். நம்ம என்ட்ரன்ஸில் பார்த்தோமே அந்த கோட்டை சுவரை விட இது வந்து பெருசாக இருக்குங்க. நம்ம 3 நுழைவாயிலை தாண்டி 1 கிலோமீட்டர் நடந்து வந்து இப்போ மலைக்கு மேலே ஏற போகிறோம். இந்த மலைக்கு மேலே ஏறுற இந்த நுழைவாயில் தான் வந்து 4வது நுழைவாயில். இந்த கேட்டை தாண்டி நம்ம வந்தவொன்னே அடுத்ததாக இருக்கிற ஒரு கேட் இதுதாங்க. செம்மையாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு. இதோட கதவை பாருங்கள், எவ்வளோ ஒரு டிசைனாக செஞ்சுருக்காங்க. ஸோ கோட்டைக்கு உள்ளே வர வர நிறைய டிசைனை வந்து ஆட் பண்ணுவாங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா பாதுகாப்புக்காக நிறைய கம்பியெல்லாம் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வர வர இந்த மாதிரி கதவுகளை பார்க்க முடியும். செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்ல மழை டைமில் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடம்லாம் அப்படியே பச்சை பச்சையாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு அறை மாதிரி இருக்குது. அதில் நம்ம முன்னாடி பார்த்தோம் பாருங்கள், ஒரு நீரை சேமித்து வைக்கிற ஒரு இது அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அது கிணறாக இருக்குமோ. ஆரம்பத்தில் யாருமே இல்லாத மாதிரி இருந்ததுங்க, ஆனால் அப்புறம் பார்த்தா மலை மேலேருந்து இவ்வளோ பேர் வராங்க. எல்லாம் காலையிலே ஏறியிருப்பாங்க போல், நம்ம தான் டூ லேட்டு. மலைக்கு மேலே ஏற ஆரம்பித்தோடனே முதல் நுழைவாயில், இது 2வது நுழைவாயில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது 3வதாக ஒரு நுழைவாயில். எப்படி கட்டியிருக்காங்க பாருங்களா. அப்பா செம்ம ரம்யமாக இருக்குது பார்க்கவே. எவ்வளோ சில்லு இருக்குங்க, இதுக்குள்ளே வந்தோன்னே செம கூலிங்காக இருக்குது. மேலே ஒரு கேப் இருக்குது. மலை அடிவாரத்தில் இருக்கிற பிரம்மாண்டமான கோட்டை நுழைவாயில் 2 நுழைவாயிலை தாண்டி நம்ம வந்துட்டோம். வந்தவுடனே இங்கே பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு நுழைவாயில் இருக்குங்க. இதுவும் ரொம்ப பெருசாக இருக்குது. இங்கே நிறைய கட்டுமானங்கள் இருக்குது. நிறையா மேலே வர வர பார்த்திங்கன்னா கட்டுமானங்கள் நிறையா இங்கே பார்க்க முடியுது. இதுக்கு மேலே தான் சிறப்பான சம்பவங்கள் நிறைய இருக்குது. நுழைவாயிலை தாண்டி நம்ம உள்ளே வந்தவுடனே ரொம்ப அழகாக ஒரு இடம் இருக்குதுங்க. அழகாக தோட்டம்லாம் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து சீனி மஹால் அப்படின்னு இதுக்கு பேராம். அதாவது சைனாவில் இருக்கிற அந்த பீங்கானை வச்சு, அந்த சாரி டைல்ஸ், அந்த சீன பளிங்குக்கல், அதை வச்சு இந்த கோட்டைக்கு மேலே வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் வந்து சீனி மேல் சீனி மஹால் அப்படின்னு அர்த்தம். இந்த பக்கம் ஒரு வாசல் போது பாருங்கள், இதுள்ளே போய் பார்ப்போம். இங்கே வந்து ஒரு பெரிய ஏதோ ஒரு மாளிகை மாதிரி இருக்குது. நம்ம கோட்டைக்கு மேலே ஏறி வர வர அழகாக கட்ட ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள். ஆரம்பத்தில் வந்து பாதுகாப்பு ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. அதுக்கப்புறம் மேலே வர வர அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கார்டன், அதுக்கப்புறம் நுழைவாயில்கள், மாளிகைகள் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த சீனி மேல் ஒருவேளை அந்த புறமாக கூட இருக்கலாம். சின்னதாக இருக்குது, இதுக்குள்ளே போகிறதுக்கு நமக்கு அனுமதி இல்லை. இங்கே கயர் போட்டு கட்டி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இருக்கிற நுழைவாயில் பாருங்கள், இதுவும் வந்து அழகான வேலைப்பாடுகள்லாம் செஞ்சு சூப்பரான ஒரு நுழைவாயிலாக இருக்குது, சின்னதாக அகலமாக. ஸோ அப்படியே மேலே போக கோட்டையை வந்து அழகாக்குறதுக்காக பார்த்துருக்காங்க. நிறைய இடத்துல கார்டன்ஸு, அதுக்கப்புறம் மாளிகை பார்க்கலாம். இங்கே ஒரு பெரிய கண்காணிப்பு கோபுரம் பாருங்களா, அப்பா எவ்வளோ பெருசாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே கூட ஒரு மாளிகை இருந்திருக்குங்க. அதோடய இதை பார்த்தாவே தெரியும். நம்ம வந்த இந்த வழியில் மேலே ஏறி போகிற வழி, இங்கே சாம்பர்லாம் இருக்குது பாருங்கள். அதோ ஒரு சாம்பர் மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து என்னன்னு தெரியல, உள்ளே போனால் விசில் அடிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சாம்பருங்க, எல்லாமே வந்து ஏதோ அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போகிற ஒரு வழி மாதிரி இருக்குது. வரப்போ எதுவுமே வழி இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் இதுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு வழி இருக்குது.
பாருங்களா, எல்லாமே சாம்பர். அதுக்கப்புறம் இந்த கோட்டையில் தான் நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு. நிறைய கோட்டை நம்ம பார்த்துருக்கோம், ஆனால் அது மாதிரி கிடையாது. ஸோ இது மாதிரி பானை மாதிரி அப்படியே ஒரு பாறையை பானை மாதிரி மேலே செஞ்சு உள்ளே வந்து குடைஞ்சிடுறாங்க. உள்ளே வந்து தண்ணியை சேமித்து வைக்கிறாங்க, இல்லைனா வந்து எண்ணெயை சேமித்து வைக்கிறதுக்காக. இது வந்து பெரிய கண்காணிப்பு கோபுரம். இப்போ நம்ம கண்காணிப்பு கோபுரத்துக்கு மேலே ஏறுறாங்க. வா, எப்படி கட்டிக்காங்க பாருங்க, செம்மையாக இருக்குதுங்க. தொட்டு பார்க்குறப்ப அந்த ஃபீல் இருக்குது, ஒரு பழமை, அதோட ஸ்ட்ராங், அதாவது எவ்வளோ கடினமாக இருக்குது, எவ்வளோ. ஓ மை காட், இங்கே தான் அந்த இது இருக்கா, எவ்வளோ பெரிய கண்ணான்னு பாருங்கள், பெரிய பிரங்கி. பா பா பா, நம்ம கீழே பார்த்த பார்த்தீங்களா, அதை விட பெருசுங்க. காப்பர்லேயே செஞ்சு வச்சுருக்காங்க, பித்தளையில் அப்படியே செஞ்சு வச்ச மாதிரி. இது பார்த்தீங்களா ஆட்டுத்தலை, இதோட மூடி பார்த்தீங்கன்னா ஆட்டுத்தலை எப்படி இருக்கும் அதே மாதிரி, அதுவும் நல்லா சண்டை போடுற ஆடு மாதிரி இருக்குது பாருங்கள். அப்போ எவ்வளோ ஷைனிங்க, ஓ மை காட், எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த பக்கம் ஒரு கேப்பு, இது மேலே ஒரு ரெண்டு சிங்கம். இதுதான் வந்து ஔரங்கசீப், அவர் காலத்தில் அவர் வந்து இந்த கோட்டையை கைப்பற்றணும்னு இங்கே மேலே வச்சாரான் அந்த பீரங்கியை, நான்கு முனையிலும் வச்சுருக்காராம். இது வந்து பீரங்கியை நிறுத்தி வச்சுருந்த அந்த ஸ்டாண்டு. இது வந்து சாஞ்சிருச்சு, சாஞ்சி பீரங்கி வந்து கீழே கிடக்குது. தரமான ஒரு இது, எவ்வளோ பெருசு பாருங்கள், இவ்வளோ பெருசு நான் பார்த்ததில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இங்கே வந்து அரபில் எழுதியிருக்காங்க, அரபு உருதா இதில் எழுதியிருக்காங்க. இதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, இது வந்து ஔரங்கசீப் காலத்தில் வந்து அவர் வந்து வச்ச ஒரு பீரங்கி, அதுக்கப்புறம் வந்து எந்த கோட்டையும் தகர்க்கக்கூடிய ஒரு பீரங்கி அப்படின்னு இதுக்கு ஒரு பேரான். எந்த கோட்டை இருந்தாலும் அதை தகர்த்துறோம் அப்படின்ட்டு இதுக்கு ஒரு பேர் இருக்கான். அதையும் இதில் பொறிச்சிருக்காங்களா, ஆனால் நமக்கு படிக்க தெரியாது. அதுக்கப்புறம் இங்கேருந்து பார்க்குற ஒரு சீனரி, ஓ மை காட், வேறு லெவலுங்க இது. இங்கே பாருங்க அந்த சீனி மேல் நம்ம பார்த்த அந்த சீனி மேல். அதுக்கப்புறம் இந்த பக்கம் நிறைய மாளிகைகள் இருந்திருக்குங்க. மேலே வந்து முகல் பீரியடில் நிறைய மாளிகைகள் கட்டியிருக்காங்க, அது எல்லாமே இடிஞ்சு போச்சு. எங்கேருந்து பார்த்தாலும் இந்த சேர்மினார் செம்ம அழகாக தெரியுது, அதோடய கலர். இங்கே பாருங்க, இங்கே ஒரு சாம்பர், இங்கே இருக்கிற சாம்பர்லாம் எங்கே தெரியுமா போகுது, இப்போ காட்டுறேன் இருங்க. இந்த சாம்பர் எங்கே போகுது தெரியுமா, அங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு அகழி தெரியுதா, அந்த அகழிக்கு போதுங்க இந்த சாம்பர். இந்த சாம்பர்லாம் இப்போ மூடிட்டாங்கன்னு நினைக்கிறேன், இதுக்கெலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, இதெல்லாம் அலோவ் பண்ணலாம் உள்ள வரைக்கும் போய் பார்க்குறதுக்கு. சரியான ஒரு இடம் அங்கே பாருங்களேன். இந்த கோட்டையை வந்து எல்லா ராஜாக்களும் ஏன் கைப்பற்றணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இதோட பாதுகாப்பு தாங்க. இங்கே பாருங்களேன், மலையை வந்து அப்படியே ஒரு கூம்பு மாதிரி அதை வந்து ஒரு ஷேப்பில் இருக்குது, யாரும் உள்ளெல்லாம் நுழைஞ்சிட முடியாது, இந்த வழியாக ஏற முடியாது. போகணுன்னா நம்ம இந்த அகழியை தாண்டி தான் போகணும். இந்த அகழியில் ஏகப்பட்ட முதலைகள், அப்புறம் விஷ பாம்புலாம் கூட விட்டு வச்சுருந்தாங்களாம், பெரிய பெரிய பாம்புல இருந்து விஷ பாம்பு வரைக்கும். ஸோ அவ்வளோ சாதாரணமாக அந்த கோட்டைக்குள்ளே நுழைஞ்சிட முடியாது. வெளியேந்து வர அந்த மதில் சுவர்லாம் தாண்டி ஒரு கிலோமீட்டர் வந்து நிறைய நுழைவாய்களை தாண்டி இந்த அகழியை தாண்டி அதுக்கப்புறம் இதுக்குள்ளே போக முடியாது. இதுக்குள்ளே போகிறதுக்கு தான் வந்து அந்த குலபிள்ளைன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கான், ரொம்ப இருட்டான ஒரு இடம், அதெல்லாம் தாண்டி மேலே போனால் தான் அந்த கோட்டைக்கு போக முடியும். அதனால தான் இந்த கோட்டையை ஏழு ராஜ்யங்கள் வந்து போராடி கைப்பற்றி வச்சுருந்துருக்காங்க. அகழியை தாண்டி யாராவது வர முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ரொம்ப பெருசுங்க. அப்பா, மலையை சுற்றி இவங்களே வந்து அமைச்சிருக்காங்க, இதில் சிலது வந்து இயற்கையாக அமைஞ்சது அப்படின்றாங்க. ரொம்ப பெருசுங்க அப்பா, இதுக்குள்ளே உளுந்துலாம் வெளியே வர முடியாது. இந்த கோட்டைக்குள்ளே நுழையிறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் பாருங்கள், எவ்வளோ பாதுகாப்பான ஒரு கோட்டை இப்போ தெரிஞ்சிருக்கோம். இது வரைக்கும் நான் எந்த கோட்டையிலையுமே இந்த மாதிரி ஒரு பயங்கரமான அரக்கத்தனமான ஒரு அகழியை பார்த்ததே கிடையாது. இந்த அகழியோடைய ஆழம் வந்து 150 அடி ஆழமாங்க, பார்த்துக்கோங்க. எதிரிங்கெல்லாம் வந்து இந்த அகழியை பார்த்தாவே அப்படியே அலறடிச்சு ஓடிடுவாங்க. கீழே படிக்கட்டு தெரியுது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து இந்த பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி அந்த வழியாக தான் இறங்கி போவாங்களாம், அந்த சாம்பர் வழியாக உள்ளே பூந்து போவாங்களாம். இந்த படியெலாம் வந்து தொழில்துறை தான் கட்டியிருக்காங்க, அந்த ராஜா காலத்தில் வந்து இப்படி கிடையாது. நம்ம இந்த இருக்கு பாருங்கள் சாம்பர், இந்த சாம்பர் வழியாக அந்த படிக்கட்டு வழியாக வந்தோன்னா அந்த சாம்பரில் ஏறி வரும். இந்த வழி கூட நல்லாயிருக்கு, இந்த மாதிரி வந்திருக்கலாம். இப்போ நம்ம நடந்து வந்தோமே அந்த பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி அந்த படிக்கட்டு தெரியுது பார்த்திங்களா, அதில் இறங்கி தான் வருவாங்களாம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் தான் தொழில்துறை வந்து இந்த பாலத்தை கட்டிட்டாங்க. அந்த படியை கட்டினதும் அவங்க தான். ராஜா காலத்தில் எப்படி இருக்குன்னா, இங்கே வந்து ஒரு இழுவை கதவு இருக்குங்க,
நம்ம படத்துலலாம் பார்த்துருப்போம். அப்படியே சங்கிலியில் பிடிச்சி அப்படியே இழுப்பாங்க. அந்த பாகுபலி படத்தில் பார்த்துருப்பீங்க பாருங்கள். அந்த மாதிரி இந்த அகழிக்கு நடுவில் இருக்கிற கதவை மூடிடுவாங்க, யாரும் அந்த அகழியை தாண்டி உள்ளே வர முடியாது. அடுத்ததாக நம்ம வந்தோன்னே பார்க்கறது பாருங்களேன், சந்து மாதிரி போது பாருங்கள், எவ்வளோ சின்ன வழி. ஒரு மிகப்பெரிய கோட்டைக்கு போகிற வழி எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். அப்போ தான் வந்து எதிரிகளாம் சீக்கிரமாக உள்ளே வர முடியாதுங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி கட்டுவாங்க. இங்கே வந்தோன்னே ஒரு நுழைவாயில் இருக்குது பாருங்கள். எதிரிங்க உள்ளே வந்தாங்கன்னா மொத்தமாக ஒரு படையாக ஈஸியாக உள்ளே வர முடியாது, வளைஞ்சு வளைஞ்சு தான் வரணும். அதுக்கு தான் இதை நடுவில் கட்டி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா இந்த பக்கம் ரொம்ப சின்ன நுழைவாயில், எந்த அளவுக்குன்னா எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப சின்ன நுழைவாயில், இதுக்குள்ளே பூந்து தான் நம்ம போனோம் நெக்ஸ்ட்டு உள்ளே போகிறது. உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தால் ஏதோ குகை மாதிரி இருக்குங்க. அப்பாடியோ, ஓ மை காட், இந்த லைட் இல்லைன்னா இதில் ஏதாவது தெரியும்னு நினைக்கிறீங்க? ஒன்றுமே தெரியாது. ஸோ உள்ளே வரவங்க பயங்கரமாக பயப்படுவாங்க. கோட்டைக்குள்ளே எதிரி வரப்போ இந்த வழியாக தாங்க வரணும், இந்த சின்ன வழியாக தான் அவங்க பூந்து உள்ளே வரணும். உள்ளே வந்தால் இங்கே இந்த இடத்த பார்த்தாவே பயந்துருவாங்க. இதுக்குள்ளே அவ்வளோ இருட்டாக இருக்கும். இப்போ வந்து லைட் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரிலாம் கிடையாது, அந்த காலத்தில் பயங்கர இருட்டாக இருந்திருக்கும். இந்த ஒரு வழி தான் அந்த கோட்டைக்குள்ளே வர்றதுக்கு, இதில் பூந்து தான் உள்ளே போய் ஆகணும். நம்ம வந்த வழி இது தாங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி இருக்கும், குடஞ்சி வச்சுருப்பாங்க, எல்லோரா மாதிரி குடஞ்சி வச்சுருப்பாங்க. அங்கங்கே குகை மாதிரி வழியெலாம் போவோம். அதெல்லாம் வந்து நேராக இதுக்கு போகிற வழி கிடையாது. இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இப்போ இந்த படிக்கட்டு வந்து நம்ம ஈஸியாக மேலே போகணும், கோட்டைக்கு மேலே அப்படி போகணுன்றதுக்காக தொழில்துறை வந்து கட்டின ஒரு படிக்கட்டு. அந்த காலத்தில் இந்த கோட்டைக்குள்ளே எப்படி போகணுன்னா, இந்த இருக்கு பாருங்கள், இங்கே இப்படி தான் போவாங்களாம். அந்த காலத்தில் எதிரிங்க உள்ளே வந்தாங்கன்னா யார் வந்தாலும் இந்த வழியாக உள்ளே வந்து தென் இந்த வழியாக தான் அவங்க போய் ஆகணும். அந்த மாதிரி ஒரு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இடம். ஸோ இது வழியாக தான் அவங்க உள்ளே போய் ஆகணும். எதிரிங்க உள்ளே வந்தாங்கன்னா இந்த வழியாக தான் உள்ளே போகணும், வேறு வழி கிடையாது. இந்த படிக்கட்டு வந்து இப்போ தொழில்துறை வந்து நம்ம மேலே போகணுன்றதுக்காக கட்டியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கும், குகை மாதிரி இருக்கும், என்ட்ரன்ஸ் இப்படி இருக்கும். இது உள்ளே போவாங்க நேராக, எதிரிங்க உள்ளே போனாங்கன்னா உள்ளே போய் நல்லா மாட்டிப்பாங்க. இதுக்குள்ளே போனால் குகை மாதிரி போயிட்டே இருக்குமாங்க. அது வந்து நிறைய இடங்களுக்கு போகுமா. ஒரு பக்கம் பார்த்தா அகழி பள்ளத்தாக்கில் போய் விழுமா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏதாவது பாதாளத்துக்குள்ளே போய் விழுமா, அந்த மாதிரி இடத்துல போகுமா. கரெக்டான வழியை கண்டுபிடிச்சி போகவே முடியாதான். இப்போ நம்ம இந்த இடத்துக்குள்ளே போக போகிறோம். இதோட பேர் பாருங்களேன், டார்க் பேசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அந்த ஏரியா இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் தான் இந்த கோட்டையிலேயே ஒரு டெரரான சுவாரஸ்யமான ஒரு இடம், சுரங்கப்பாதைங்க. இதுக்குள்ளே நம்ம போனோன்னா என்ன நடக்கும்னா, உள்ளே ஃபுல்லாக இருட்டாக இருக்கும், எந்த லைட்டும் இருக்காது. அப்படியே வழி பிரிஞ்சு 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 நிறைய வழி போகும், கீழே ஏறி மேலே ஏறி அந்த மாதிரிலாம் போகுமா. அதில் எதிரிங்க வராங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து எந்த வழியாக போகிறதுன்னு தெரியாமல் அவங்களே கன்ஃபியூஸ் ஆகி நிறைய வழியில் போவாங்க. அப்போ வந்து அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வழி வந்து எங்கேயாவது அந்த இது இருக்குது பாருங்கள், அகழிக்கிட்ட கொண்டு போய் தள்ளி விட்டுருமா. இல்லை இன்னும் சில பாதைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்கான ஒரு இடத்துல போயிட்டு ஒரு பள்ளத்தாக்கு இருக்கும், இல்லைனா ரொம்ப ஆபத்தான உள்ள ஏதாவது பூச்சிகள் உயிரினங்கள் இந்த பாம்பெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்களாம். இன்னும் சில வழிகள்லாம் பார்த்தீங்கன்னா எதிரிங்க வந்து சுட சுட தண்ணியை வச்சுட்டு மேலே உட்காந்துருப்பாங்களாம். உள்ளே ஆள் வர்றாங்கன்னா அவங்க மேலே கொட்டிடுவாங்களாம், சுடு தண்ணி அந்த சுடு எண்ணெய் இதெல்லாம் கொட்டுவாங்களாம். ஸோ இதுக்குள்ளே போகிறதுன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. இது பேர் வந்து குள்ளப்பிள்ளை, குள்ளப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. இது பேர் எனக்கு வாயிலே வர மாட்டேங்குது. இப்போ நம்ம இந்த டார்க் வேக்குள்ளே போக போகிறோங்க. இந்த கோட்டையிலே இது ஒரு தரமான இடம். மயில் வேறு இங்கே கத்திக்கிட்டே இருக்குங்க, நிறைய மயில் இருக்கும் போல இருக்கு. வா, உள்ளே வந்தவொடனே எப்படி இருக்கு பாருங்களா, மை காட், மேலே பாருங்க என்ன குடை குடஞ்சி வச்சுருக்காங்க. ஐயோ, கீழே ஃபுல்லாக தண்ணி இருக்குது, நம்ம பாட்டு பார்க்காம வந்தோம் அவ்வளோதான். ஸோ இதுதான் குள்ளப்பிள்ளையே வாங்க, குள்ளப்பிள்ளையே தான் உண்மையாகவே இந்த இருக்குது பாருங்கள் மேலே. இது தாங்க வந்து இந்த வழியாக உள்ளே வராங்க பார்த்தீங்களா. எதிரிங்க இப்படி உள்ளே யாராவது ஆள் வராங்கன்னா மேலே இருந்து தாக்குவாங்களாம். இந்த வழியில் வந்து பார்த்துருவாங்க, பார்த்து சுடு தண்ணி சுடு எண்ணெய் இதெல்லாம் ஊற்றி விட்ருவாங்களாம். ஆசிட் கூட அந்த காலத்தில் வச்சுருந்துட்டு இருக்காங்க. இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்கள், இப்போ தான் வந்து லைட்டு போட்டிருக்காங்க. இதுவே அந்த காலத்தில் யோசிச்சு பார்க்கவே பயமாக இருக்குது. இந்த லைட் இல்லைனா பாருங்கள், கரெக்டாக ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தீப்பந்தம் எடுத்துகிட்டு தான் இந்த வழியாக வருவாங்களாம். நம்ம வந்த வழி இது எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, வரவங்களை வந்து
தாமதப்படுத்துறதுக்காக, இந்த இடத்துல தாமதப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி வைக்கலாம், இங்கே வந்து நிற்பாங்க, படி இல்லையேன்னு பார்ப்பாங்க. ஆல்ரெடி அவங்க இருட்டில் தான் வருவாங்க, இப்போ மாதிரி வெளிச்சம் இருக்காது. அப்போ இந்த இடத்துல தாமதப்படுத்துறப்ப மேலே வந்து அவங்க வந்து தாக்குதல் நடத்துவாங்க. உண்மையாகவே இப்படி ஒரு இடத்த நான் பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை. இப்போ நம்ம அப்படியே போகிறோம். எப்போ ஆனால் அந்த காலத்தில் செத்துருவாங்க உள்ளே இருட்டில் வரவன், வெறும் தீப்பந்தத்தை மட்டும் எடுத்துகிட்டு உள்ளே வராங்க பாருங்கள். இப்போ வந்து லைட் போட்டிருக்காங்க இந்த காலத்துக்கு. அப்போல்லாம் வந்து வெறும் தீப்பந்தத்தை எடுத்துகிட்டு இந்த வழியாக உள்ளே வரணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இது எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இடம். ஓ மை காட், நம்ம சேனலில் தான் மேபி ஃபஸ்ட்டு இந்த வீடியோ போடுறோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு இடத்த யோப்போ இந்த இடத்த பாருங்களேன். உண்மையாகவே அந்த காலத்தில் வெளிச்சமே இல்லாமல் வரவங்க எப்படி இருப்பாங்க? இப்போ லைட் அழகாக போட்டிருக்காங்க, ஸோ அப்போ எப்படி இருந்திருக்கும் அந்த காலத்தில்? இவங்க சின்ன இடத்துலே வந்து ஒன்றுமே தெரில, டார்ச் வச்சு தான் எடுக்கிறாங்க. ஸோ கீழே என்ன இருக்குன்னு தெரியலங்க. ஐயோ யோமோ, நான் கூட என்னமோ நினச்சேன். ஓ மை காட், பாருங்க எப்போ இதுக்கே இவ்வளோ இருட்டா. இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு லைட் இருக்குது, அங்கே ஒரு லைட் இருக்குது, கொஞ்சோண்டு இடம் தான் இந்த இடம். அந்த இடத்துல வந்து நம்ம டார்ச் இல்லாமல் வர முடியலங்க, டார்ச் இல்லாமல் வரவே முடியல. எவ்வளோ ஒரு டீப்பாக நம்ம குகைக்குள்ளே இருக்கும் பாருங்க. அப்பா எப்படி வளையுது பார்த்தீங்களா, தெரியுதா? இந்த இடம் அப்படியே வளையுதுங்க. நம்ம இது வழியாக உள்ளே வரோம், இந்த இடம் அப்படியே வளைஞ்சு போகுது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், இந்த சுரங்கப்பாதை அடா போவீங்களா? மனசில் கொள்றதுக்காகவே ஒரு வழி அமைச்சிருக்காங்க போல. இந்த வழியில் எதிரிங்க கோட்டைக்குள்ளே வரப்ப அவங்க உள்ளே வந்து தான் சாகணும்னு இல்லைங்க, இந்த வழியை பார்த்தே செத்துருவானுங்க. எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே வளைஞ்சு போகுது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேயுமே கிடைக்காது. இது வளைஞ்சு போய் இதோட முடியல. மேலெல்லாம் எப்படி இருப்பீங்களா? இப்படியே வந்து நம்ம மறுபடியும் ஒரு பெரிய ரவுண்டே அடித்து மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த படிக்கட்டு மேலே ஏறுது. இது மேலே ஏறி நம்ம கோட்டைக்கு போகிறதுக்கான மெயின் வழியே இது தான், வேறு வழியே கிடையாது. ஆனால் நிறைய சுரங்கங்கள் இருந்துதாங்க, அதெல்லாம் வந்து அடைச்சிருக்காங்க இவங்க பாதுகாப்புக்காக. மக்கள் அந்த பக்கம் போய் எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ வந்து மக்களை வந்து ரொம்ப ஈஸியாக அனுமதிக்கிறாங்க, க்ளீன் பண்ணியிருக்காங்க இந்த இடத்தெல்லாம் நிறையா க்ளீன் பண்ணி. இல்லைனா இந்த இடம் எப்படி இருக்கும் பாருங்களேன், வௌவாலெலாம் அடைஞ்சு போய் எப்படி இருக்கும்? அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் க்ளீன் பண்ணியிருக்காங்க. ஸோ சின்ன இடம்தான், ஒரு சின்ன இடம்தான், ஆனால் வந்து பேட்டரி இல்லாமல் போக முடியாதுங்க, லைட் இல்லாமல் பாருங்களா. நம்ம இப்படி தான் வந்தோம். இந்த ஒரு பார்ட்டில் தான் லைட் இல்லை, ஒரே ஒரு பார்ட்டில் லைட் இல்லை. அங்கே போனால் லைட் இருக்குது, ஆனால் இதில் போகிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை, லைட் இல்லாமல் போக முடியாது. தண்ணி இருக்குது, சேர் இருக்குது. நம்ம ஆல்ரெடி வெளும் குகையில் வழுக்கி விழுந்தோம். அப்பா 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 இங்கே வரங்களேன். இப்படி நம்ம ஏறி வந்தோம், மறுபடியும் மேலே போகுது. சான்ஸே இல்லைங்க, நான் இப்படி ஒரு விஷயம் இங்கே நான் எதிர்பார்க்கவே இல்லை. செம்ம ஹாப்பி எனக்கு, ஏன்னா இந்த மாதிரி பழமையான விஷயங்கள், இந்த மாதிரி த்ரில்லிங்கான இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா இதுக்காக வரலாங்க, என்னை கேட்டால் இதுக்காகவே வரலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஆ போ, ஃபைனலுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். யா, நிறையா வழியை வந்து அடைச்சி வச்சுருக்காங்க பாருங்களா. ஸோ இங்கே பாருங்க, குகை மாதிரி போகுது. ஓ, இன்னும் போகணும் போல் இருக்குது நம்ம. இதெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரிலங்க, நிறைய பேர் அப்படி எக்ஸிட் ஆகிட்டாங்க. சுத்த விட்டு அடிப்பானுங்க போல் இங்கேயே. இது ஒன்றுமே இல்லை, நம்ம அந்த பக்கம் கூடி உள்ளே வந்தோம், நம்மளை சுத்த விட்டு அடிப்பாங்க இந்த இடத்துல. ஐயோ, லைட் ஆஃப் பண்ணிட்டாங்கடோ. ஓ மை காட், எல்லாம் ஓடுறாங்க. ஓஹா, இப்போ நடுவில் போனவங்க கதி அவ்வளோதான், நான் ஓடுறான் சாமி வெளியே. இது இல்லாமல் இந்த பக்கம் ஒரு வழி போகுது பாருங்கள், இது எங்கே போகுதுன்னு தெரியல. ஓ, இது வந்து நைட் மோடுங்க, நைட் மோடில் தான் எடுக்கிறேன்.
செம்ம இருட்டாக இருக்குது. இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. இங்கே தான் ஏறி போயிருக்காங்கங்க. இன்னும் நிறைய இடத்த பார்க்கணுமே, இவ்வளோ என்ன இருக்குது தெரியல. நம்ம இந்த வழியாக வெளியே வந்தோம். இன்னும் கூட நம்ம குகைக்குள்ளே பூந்து மலை உச்சிக்கு போனோம். அங்கே பாருங்கள், அங்கங்கே ஓட்ட தெரியுது பாருங்கள், தெரியுதா? அங்கே ஒரு வழி வாசல் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் அந்த வழி தெரியாமல் அது உள்ளே வந்து இந்த இதில் விழுந்துருவாங்க, இது அகழியில் வந்து விழுந்துருவாங்க. இந்த மலையை சுற்றி அகழி இருக்குங்க, அப்படியே இந்த மலையே செதுக்கி வச்சுருக்காங்க. இந்த இடத்த காட்டணும் அப்படின்றதுக்காக தான் நான் வெளியே வந்தேன். மறுபடியும் இப்போ நம்ம வந்து அந்த சுரங்கத்துக்குள்ளே பூந்து கோட்டை உச்சிக்கு போகிறோம். இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் தூரம் தான் போகணும், கொஞ்சம் ஹைட்டில் ஏறி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னே கோட்டை உச்சிக்கு போயிடலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் பூந்து வந்த பார்த்திங்களா, அதுதான் ரொம்ப தூரங்க, உள்ளே சுற்றி சுற்றி நம்மளை வளைச்சி வளைச்சி கூட்டிகிட்டு வரோம். ஃபைனலி நம்ம இந்த குலபலே அந்த குகையை விட்டு அந்த சுரங்கத்தை விட்டு அந்த டார்க் வே ரொம்ப மோசமானதுங்க, அந்த காலத்துலலாம் எப்படி தான் வந்தாங்களோ தெரியல, அதை விட்டு நம்ம இப்போ வெளியே வந்துட்டோம். இந்த இடத்த தாண்டிட்டாவே கோட்டையில் முக்காவாசி நம்ம தாண்டிட்ட மாதிரி தான். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து நம்ம மேலே போயிடலாம். மேலேனா அதாவது கோட்டை உச்சிக்கு போயிடலாம். இங்கே வந்து ஒரு பிள்ளையார் வந்து உள்ளே இருக்கார். இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா நம்மளே வந்து ஜி ஆக்கிட்டாங்க பாருங்கள், போட்டு அப்படியே இண்டிக்கிற மாதிரி இருக்குல்ல. நார்த் இந்தியாவுக்கு வந்தாச்சுல, இனிமேல் நம்மளும் அப்படியே மாறிக்க வேண்டியதான். நம்ம நிற்கிற இடம் பாருங்கண்ணா, சரியான ஒரு வியூங்க. மழை உச்சியில் இருக்கோம். நேற்று மாதிரியே எல்லோரா கேவ்ஸ் போயிருந்தேன், அங்கேயும் வந்து இதே மாதிரி மழை வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லி மழை வந்து ஒரு பெரிய அருவியே அங்கே உருவாச்சு. அதை பார்த்தேன். இங்கேயும் வந்து அப்படி தான் நினைக்கிறேன். மழை உச்சியில் சாயந்தர நேரத்தில் மழை வந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா ரொம்ப தூரம் ஏறி வந்திருக்கோம். ஸோ நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க பார்த்திங்கன்னா டைம் ஆவாக அந்த ஈவினிங் டைமில் தான் நிறைய பேர் வருவாங்க போல இருக்குது. நமக்கு பின்னாடி இருக்க சீனரி பார்த்திங்களா, தரமான ஒரு சீனரிங்க, சூப்பர். இதுதாங்க தேவகிரி கோட்டைக்கு உச்சியில் கட்டப்பட்டிருக்கிற, அவுரங்கசீப் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோட்டை மாளிகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு இந்த பக்கமாக நம்ம பார்க்குற ஒரு வீ எவ்வளோ தரமாக இருக்குது பாருங்கள். அந்த கோட்டை சுவர் தெரியுது பாருங்கள், அகழி கோட்டை சுவர். இது வந்து ரொம்ப வெளியே அவுட் சைடில் இருக்கிற கோட்டை சுவர். அதுக்கப்புறம் அப்படியே இப்படி பார்த்தோன்னா நம்ம வந்த வழி, நம்ம அந்த வழியாக தான் வந்தோம். இந்த சார்மினார் எங்கேருந்து பார்த்தாலும் அழகாக தெரிகிற சார்மினார். ஸோ முடிஞ்சிச்சுங்க, நம்ம வந்து இதுக்கிட்ட போய் மேலே பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதுதான். இந்த கோட்டை உச்சியில் முகலாயர்கள் காலத்தில் கட்டப்பட்ட மாளிகை இதுதாங்க. இது வந்து மாளிகை தான், உள்ளே வந்து நல்லா பெருசாக விசாலமாக இருக்கும். இது வந்து ஷாஜஹான் அவர் கூட இங்கே வந்து இருந்திருக்காராங்க. ஷாஜஹான் இருந்திருக்காராம், அவரோட பையன் அவுரங்கசீப் தான் இந்த கோட்டையை ரொம்ப பெருசாக கட்டினார். அதுக்கப்புறம் அவருடைய கடைசி காலத்திலும் இங்கே தான் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இதுக்கு மேலே ஏறி பார்த்துட்டா ஃபினிஷ். பின்னாடி பக்கம் ஒரு பீரங்கி இருக்குனாங்க, அதையும் பார்ப்போம். ஒரு வழியாக ஃபைனல் கொண்டாங்க. ஆப்பா அப்படியே முகல் டைப்பில் இருக்குது. அவுரங்கசீப் காலத்தில் கட்டப்பட்டது தான். சுற்றி சுற்றி கட்டியிருக்காங்க. இதுதான் ஃபைனலா? ஓப்பா இவ்வளோ பெரிய இடமா, நான் கூட என்னமோ நினச்சேங்க. இதுதான் வந்து ஷாஜஹான் கட்டினது அப்படின்னு சொல்லிட்டு படித்தேன். இது வந்து ஷாஜஹான் அவர் கட்டினதாங்க, அவருடைய காலத்தில் கட்டி அவரும் இங்கே இருந்திருக்காரு ஷாஜஹானும். அதுக்கப்புறம் அவரோட பையன் அவுரங்கசீப் அவங்க அப்பாவையே ஜெயிலில் போட்டு இங்கே வந்துட்டார். அவருடைய கடைசி காலம் இங்கே தான் இருந்தாராம் அவுரங்கசீப். ஏன்னா அந்தளவுக்கு இந்த இடம் அவ்வளோ பிடிக்குமா. நம்ம வந்திருக்க இடம் பாருங்கள், பா செம்மையாக இருக்குல்ல. கோல்கண்டா கோட்டையில் இதே மாதிரி தாங்க நம்ம பார்த்தோம், சேம் டச்சு. எத்தனை இது பாருங்கள் இருக்குது. இப்போ நம்ம இங்கே வந்துட்டோம். ஸோ ஃபைனல் டச் இது. இங்கே தான் நம்ம ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே இந்த வழியாக தான் வந்தோம், இந்த வழியாக வந்தோம். அங்கெல்லாம் நிறைய கட்டிடம் இருக்குது, ஆனால் அதெல்லாம் வந்து அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. கோட்டை எவ்வளோ தூரம் இருக்குது, கோட்டை சுவர் எங்கே வரைக்கும் போதுங்க, வா செம்மையாக இருக்குங்க. ஸோ ஃபைனல் பிளேஸ் இதுதான். உண்மையாகவே வேறு லெவல்லேருந்து ஒரு பார்க்குற வியூ, லாஸ்ட்டாக ஒரு வியூ பார்த்துட்டு போவோம். தர மாதிரி இருக்குது பாருங்கள், கோட்டை சுவர்லேருந்து
எல்லாமே தெரியுது. பின்னாடி பக்கம் அந்த மலை பாருங்கள், சூப்பராக இருக்குதா வா. இங்கேருந்து ராஜா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருப்பார். காற்று வேறு நல்லா அடிக்குது. இப்போ என்ன அந்த வீடெல்லாம் இருக்குது, அப்போலாம் வீடெல்லாம் இருக்காது, எல்லாமே வந்து கோட்டைக்குள்ளே தான் இருக்கும். அப்போல்லாம் இப்போ தான் வெளியே இருக்குது, அப்போலாம் கோட்டைக்குள்ளே தான் வீடெலாம் இருக்கும், மக்கள்லாம் அவ்வளோ வசிப்பாங்க. ஓகே, நம்ம அடுத்ததாக அந்த கெனான் பார்க்க முடியுதான்னு பார்ப்போம். நம்ம ஏறுறது அப்பா எவ்வளோ உச்சிக்கு வந்துட்டோம். சரியான ஒரு வியூ தான். கீழே இருந்த பேருங்க விட இது ரொம்ப பெருசாக தெரியுது. ஒருவேளை ஹைட்டாக இருக்குதுன்னு இல்லைன்னு தெரியல. முன்னாடி பாருங்கள், சரியான ஒரு சைஸில் பீரங்கி. இங்கேருந்து பார்க்குற ஒரு வியூ தர்றமாக இருக்குது. இந்த கோட்டையை பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல், ஒரு காலத்தில் வந்து இந்த தௌலதாபாத் வந்து இந்தியாவோட தலைநகராக இருந்து தான். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகமது துக்ளக் பின் அப்படின்ற ஒருத்தர், அந்த துக்ளக் அப்படின்னு சொல்லுவோம், அவர் வந்து ரொம்பவே கிறுக்குத்தனமான மன்னர் அப்படின்னு பேர் எடுத்தவர். அவர் இந்த கோட்டையை ஆட்சி செஞ்சப்போ டெல்லியிலேருந்து தலைநகரை வந்து இந்த தௌலதாபாத்துக்கு மாற்றுறாரு. ஏன் மாற்றுறாருன்னு தெரியல, ஆனால் அங்கே டெல்லியிலேருந்து ஒரு 1000 கிலோமீட்டருக்கு ரோடு போட்டாராங்க. ரோடு போட்டு மக்களெல்லாம் வந்து இங்கே கொண்டு வந்தாராம். ரொம்ப மோசமான ஒரு விஷயம் இல்லை, அந்த காலத்தில் 1000 கிலோமீட்டர் வந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும். இப்படி ஒரு சம்பவம் இந்த கோட்டையில் நடந்திருக்கு, இந்த தௌலபாத்தில் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 17 வருஷம் கழித்து மறுபடியும் வந்து தலைநகரை டெல்லிக்கே மாற்றிட்டாராம். ஸோ ஃபைனலி இந்த கோட்டை ஃபுல்லாகவே நம்ம சுற்றி பார்த்தாச்சு. தௌலதாபாத் கோட்டை வந்து உண்மையாகவே மிரட்டுற ஒரு கோட்டையாக தான் இருந்தது. நீங்கள் அவுரங்காபாத் வரத்துக்கோ இல்லை எல்லோரா கேவ்ஸ்க்கு வரத்துக்கோ உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா இந்த கோட்டைக்கும் வந்து பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.